ஸோ வணக்கம். நம்ம வியூவர்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தெரியுமா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது மிர்லானோட அக்கௌண்ட் தான். ஸோ இதை வந்து மிர்லான் கிட்டே கேட்டப்போ அவர் வந்து சென்னை எஃப்சி கலரில் நான் ஆட போகிறேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த IFTWC அப்படிங்கிற அந்த மேகசினுக்கு வந்து நம்ம வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு. செகண்ட் என்னென்னா, அவங்க வந்து ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸில் வந்து ஒரு பிளேயர் வரப்போகிறதாகவும், அதே மாதிரி ஏசியன் பிளேயர் ஒருத்தர் வந்து சென்னை எஃப்சிக்கு ஜாயின் பண்ண போகிறதாகவும் லாஸ்ட் இயர் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க, அது நடக்கலை. ஸோ அதனால தான் அவங்க மேலே ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போச்சு. சப்போஸ் இவங்க போன டைம் சொல்லி ஒரு பிளேயர் வந்திருந்தால் நம்ம கன்ஃபார்ம் நம்பியிருக்கலாம். ஓகே, இந்த ட்ரஸ்டடான ஒரு நியூஸ் பேப்பர், ட்ரஸ்டடான ஒரு பிளாக், நம்ம இது நம்மலாம் கன்ஃபார்ம் வருவார் அப்படின்னு. இவங்க லாஸ்ட் டைம் கொடுத்தது ஒர்க் ஆகாதனால, ஐ மீன் அவங்க வந்து சொன்னது உண்மையாகாதனால நிறையா ரூமர்ஸ் கிரியேட் ஆச்சு. இல்லை 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 சொல்லிட்டு இப்ப எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா 2.5 crores கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்க சென்னை எஃப்சி. கிர்கிஸ்தான் இன்டர்நேஷனல் வேல்யூட் பிளேயர், ரொம்பவே ஒரு நல்ல பிளேயர். நேற்று சாட்லாம் கூட ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி விட்டுட்டாங்க ப்ரோ, அவரை கன்ஃபார்ம் சைன் பண்ணியிருக்கோம், நல்ல ஸ்கில்டு பிளேயர் அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி நியூ ரூமர்ஸ் வந்துச்சு, சப்போஸ் இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஸோ கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவை போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இடையில ஒரு நாள் கேப் விட்டு நான் ISL-ஓட மற்ற டீமோட அப்டேட்ஸ் நான் போட்டேன். சப்போஸ் பாத்தீங்களேன், நான் வந்துட்டு சேனல் வச்சிருக்கேன்னா நான் வந்து இருக்கிறதா இருக்குன்னு சொல்லணும், இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இல்லைன்னு ஒரு டைம் சொல்றதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் திருப்பி இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்ஃபர்மேஷன் எனக்கு ஆகுதா ஆகலையான்னு தெரியல, பட் அவர்கிட்ட கேட்க வரைக்கும் அவர் வந்து எஸ் ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த வீடியோ போடுறேன், கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நம்ம. ஏன்னா சென்னை எஃப்சிக்கு நான் ஒருத்தர் சொல்லியிருந்தேன், அவர் சொல்லிட்டா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆத்தன்டிக்கா அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு ஏசியன் சைனிங்ஸ் டன் ஃபார் சென்னை எஃப்சி சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு வந்த ரூமர்ஸில் இவர் ஒருத்தர் தான் ஏசியன்லேருந்து வந்த ரூமர். ஸோ அந்த ரூமரில் சைன் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த நாளே வருதுன்னா அப்போ கண்டிப்பாக இவராக தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க, அதுதான் மெயின். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணலன்னா ஓகே நம்ம எதாவது பார்க்கலாம், பட் டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் உறுதியானது மட்டும்தான் அதில் இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்சலினோ பற்றி நம்ம தேடணும், அதை பற்றி எந்த ஒரு நியூஸுமே அதில் இல்லை, ரூமர்ஸ் கூட இல்லை. அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள், ரூமர்ஸ் கூட அதில் இல்லை. காரணம் அவரோட இது வந்து ஒழுங்காக ஸ்ப்ரெட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து யாரும் சைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சென்னை எஃப்சியாக இருக்கட்டும் மற்ற ஏசியல் கிளப்ஸாக இருக்கும் இது வரைக்கும். ஸோ அதனால் அதில் இடம் பெறலை. ஆனால் இப்போ வந்து அஃபீஷியலாக டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் இந்தியாவே அதை வந்து சொல்லியிருக்காங்க, செட் டு சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இன்னும் சிக்னேச்சர் அவர் போடலை. சிக்னேச்சர் போடுறதுக்குள்ள என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் போடுற வரைக்கும் நம்ம வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கலாம். பட் ஆனால் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எனக்கு இந்த காட்டின வீடியோலேருந்து தெரியும். ஸோ வீடியோவில் தான் நான் பேசுகிறது பிடிச்சிருச்சுன்னு நினச்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. It's black and white.